Today we are going to see Standard 6 Social Science Term 2 History Unit 1 Vedic Culture in North India and Megalithic Culture in South India Part 2. Religion. Rig Vedic Aryans worshipped mostly the earthly and celestial gods. ரிக் வேதிக் ஆரியன்ஸ் வந்து யாரை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா ஏர்த்லி அண்டு ஜெலஸ்டியல் காட்ஸ், அதாவது நிலம் மற்றும் ஆகாயத்தை தான் வந்து கடவுளாக வழிபட்டாங்க. லைக் பிருத்வி ஏர்த், அக்னி ஃபயர், வாயு விண்ட், வருணா ரெயின், இந்திரா நண்டர், இவங்கள தான் வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. தேர் வேர் ஆல்சோ லெஸ்ஸர் ஃபீமேல் டியட்டிஸ் லைக் அதித்தி காட்னஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அண்ட் உஷா அப்பியரன்ஸ் ஆஃப் டான். அவங்க வந்து பெண் தெய்வத்தை வந்து குறைவாக தான் வழிபட்டிருக்காங்க. காட்னஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னா அதாவது நித்திய கடவுள், உஷா அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆஃப் டான், அதாவது சன் ரைஸ் ஆகுதுல்ல அந்த அப்பியரன்ஸை வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. தேர் ரிலீஜியன் வாஸ் யாஜ்னா சென்டர்டு, அதாவது மத சடங்கு முறையை வந்து சென்ட்ரா வச்சு தான் வழிபட்டிருக்காங்க. த மோட் ஆஃப் ப்ரேயர் வாஸ் ரெசிடேஷன் ஆஃப் வேதிக் ஹெய்ம்ஸ். ரெசிடேஷன் அப்படின்னா பாராயணம், பாராயண மந்திரத்தை படித்து அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. பீப்புள் ப்ரேயட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா, சில்ட்ரன், பசு, கேட்டில் அண்ட் தனா வெல்த். எதுக்காக பீப்புள் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில்ட்ரனுக்காகவும் பசுக்காகவும் அண்ட் தனா வெல்த்துக்கா செல்வத்துக்காகவும் வந்து வழிபட்டிருக்காங்க. கவ் வாஸ் கன்சிடர்ட் எ சீக்ரெட் அனிமல், கவ் வந்து ஒரு புனிதமான அனிமலாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. தேர் வேர் நோ டெம்பிள்ஸ், அப்போ வந்து டெம்பிள் வந்து கிடையாது. ஐடில் வர்ஷிப் ஹேட் நாட் எட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஐடில் அப்படின்னா சிலை வழிபாடு அப்போ வரவே இல்லை. லேட்டர் ஆன் ப்ரீஸ்ட்ஹுட் பிகேம் எ ப்ரொஃபஷன் அண்ட் எ ஹெரிடெட்ரி ஒன், அதாவது ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னா இப்போ சொல்கிற மாதிரி பூசாரி வந்து ஒரு தொழிலாகவும் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலை செஞ்சுட்டு வரவங்களாகவும் இருந்தாங்க. நியூ காட்ஸ் வேர் பெர்ஹாப்ஸ் அடாப்டட் ஃப்ரம் நான் ஆரியன்ஸ், ஒரு வேளை வந்து நான் ஆரியன்ஸ் கிட்டே இருந்து நியூ காட்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்திரா அண்ட் அக்னி லாஸ்ட் தர் இம்பார்ட்டன்ஸ், இந்திராவும் அக்னியும் வந்து வழிபடுறது கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பிரஜாபதி த கிரியேட்டர், விஷ்ணு த ப்ரொடக்டர் அண்ட் ருத்ரா த டெஸ்ட்ராயர் பிகேம் ப்ராமினென்ட். ப்ராமினென்ட் அப்படின்னா புனிதமானது. பிரஜாபதி கிரியேட்டர், அதாவது உருவாக்குறவங்களையும் பாதுகாக்கிறவங்களையும், ருத்ரா டெஸ்ட்ராயர் அழிக்கிறவங்களையும் வந்து கடவுளாக வழிபட்டாங்க. சாக்ரிஃபைஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பிகேம் மோர் எலாபரேட், அதாவது வேள்விகளும் சடங்குகளும் வந்து ரொம்ப அதிகமாச்சு. எஜுகேஷன், குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். The Gurukula system is an ancient learning method. Gurukula system அப்படிங்கிறது பழங்கால learning method. The word Gurukula is a combination of the Sanskrit word Guru, teacher or master, and Kula, family or home. Gurukula அப்படிங்கிற அந்த word வந்து Sanskrit word. இந்த Gurukula அப்படிங்கிற word-ல வந்து Guru அப்படிங்கிறது teacher or master, Kula அப்படிங்கிறது family or home. The Sishyas recited with their guru and served them and simultaneously learned and gained knowledge. அதாவது சிஷ்யாஸ் ரிசைட்டட் அப்படிங்கிறது என்னென்னா தங்கி இருந்து, சிஷ்யாஸ் வந்து குருவோட தங்கி இருந்து குருவுக்கு வந்து பணிவிடைகள்லாம் செஞ்சு அதன் வழியாக வந்து குருக்கிட்டேருந்து லேர்னும் பண்ணிப்பாங்க, நாலேஜ் வந்து கெயினும் பண்ணிப்பாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ்டு எஜுகேஷன் த்ரூ ஓரல் ட்ரெடிஷன் மீனிங் ரூட் லேர்னிங் அண்ட் வேர் ரெக்குயர்ட் டு மெமரிஸ் எவ்ரி திங். அதாவது என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரு வந்து சொற்பொழிவாற்றும் போது அதை அதன் மூலமாக வந்து லேர்னும் பண்ணிப்பாங்க அண்ட் தென் அதை எல்லாத்தையும் மெமரியும் பண்ணிப்பாங்க. த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டடி இன்க்ளூடட் த ஃபோர் வேதாஸ், இதிகாசஸ், புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, மேக்ஸ் அண்ட் மிலிட்ரி சயின்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா ஃபோர் வேதாஸு, இதிகாசஸ், புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஜோதிடம், மேக்ஸ் அண்ட் மிலிட்ரி சயின்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆல்சோ ட்ரைன் டு லீட் எ டிசிப்ளின் லைஃப். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எதெல்லாம் ட்ரைன் பண்ணாங்க அப்படின்னா ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத ட்ரைன் பண்ணாங்க. ஒன்லி டி விஜாஸ் குட் பி சிஷ்யாஸ், நோ உமன் குட் ஹாவ் ஃபார்மல் எஜுகேஷன், அதாவது பாய்ஸ்க்கு தான் வந்து எஜுகேஷன் இருந்தது, ஃபீமேலுக்கு கிடையாது. ஏஜ் பேஸ்டு ஆஸ்ரமாஸ்,
டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த லேட்டர் வேதிக் பீரியட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர் ஸ்டேஜஸ் இன் லைஃப் த ஃபோர் ஆசிரமாஸ் டெவலப்டு. அதாவது லேட்டர் வேதிக் பீரியடோட எண்டில் வந்து லைஃபோட ஃபோர் ஸ்டேஜஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபோர் ஆசிரமாஸ் வந்து டெவலப் ஆச்சு. பிரம்மச்சரியா வந்து ஸ்டூடெண்ட் லைஃப், கிரகஸ்தம் அப்படிங்கிறது மேரிட் லைஃப், வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது கோயிங் டு த ஃபாரஸ்ட் டு மெடிடேட், அதாவது காடுக்கு சென்று தவம் செய்கிறது. சன்னியாசா அப்படிங்கிறது லீடிங் எ லைஃப் ஆஃப் யா லீடிங் லைஃப் ஆஃப் யா ஆசடிக் ஸோ ஆஸ் த அட்டைன் ஸ்வர்கா, அதாவது என்னென்னா மோட்சம் அடைவதற்காக துறவர வாழ்க்கை வந்து மேற்கொள்கிறது. கண்டெம்ப்ரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்டு தமிழ்நாடு. கண்டெம்ப்ரரி அப்படின்னா லிவிங் அட் த சேம் டைம், அதாவது சமகாலம். இந்தியாவில் சவுத் இந்தியாலேயும் அந்த தமிழ்நாட்டிலையும் சமகாலத்தில் நிலவிய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தி இயர்லி வேதிக் கல்ச்சர் இன் நார்த்தன் இந்தியா கோஇன்சைடட் வித் சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் தட் ப்ரிவீல்டு இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சப் கான்டினென்ட். நார்த் இந்தியாவில் இயர்லிக் வேதிக் கல்ச்சர் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சப் கான்டினென்ட்டில் இருந்த சால்கோலித்திக் கல்ச்சரோட ஒத்து போயிருந்தது. சின்ஸ் பீப்புள் யூஸ் காப்பர் சால்கோ அண்ட் ஸ்டோன் லித்திக் இட் வாஸ் கால்டு சால்கோலித்திக் பீரியட். பீப்புள் யூஸ் பண்ண காப்பர் அண்டு ஸ்டோனால் சால்கோலித்திக் பீரியட்னு நேம் வந்தது. தோ சால்கோலித்திக் கல்ச்சர் ஆஃப் இந்தியா வாஸ் கண்டெம்பரரி டு த மெச்சூர் பேஸ் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர், தே கண்டினியூடு டு எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் த லேட்டர். அதாவது இந்தியாவில் வந்து சால்கோலித்திக் கல்ச்சரும் மெச்சூர் பேஸ் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சரும் சமகாலத்தை வந்து சேர்ந்தது. ஹரப்பன் கல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆனாலும் சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருந்தது. த லேட்டர் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் த அயன் ஏஜ் இன் சவுத் இந்தியா பிலாங் டு த சேம் பீரியட். அதாவது இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் லேட்டர் வேதிக் கல்ச்சரும் சவுத் இந்தியாவில் வந்து அயன் ஏஜ் கல்ச்சரும் சேம் பீரியடை வந்து சேர்ந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அயன் ஏஜ் பீப்புள் ஸ்டெப்டு இன் டு வாட் இஸ் நோன் ஆஸ் மெகாலித்திக் கல்ச்சர் 600 BC அண்ட் ஏடி 100. அதாவது அயன் ஏஜோட எண்டில் வந்து பீப்புள் வந்து என்ன கல்ச்சருக்கு வந்து ஸ்டெப்பு காலடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா மெகாலித்திக் கல்ச்சருக்கு காலடி எடுத்து வச்சாங்க. அதனோட பீரியட் வந்து 600 BC அண்ட் ஏடி 100. மெகாலித்திக் பீரியட் இன் ஆன்சன்ட் தமிழகம் சிங்க்ரோனைஸ்டு வித் த ப்ரீ சங்கம் பீரியட். The black and red bear பார்ச்சி became the characteristic of the Megalithic period. Ancient தமிழகத்தில் Megalithic period வந்து ப்ரீசங்கம் பீரியடோட ஒத்து போயிருந்தது. த மெகாலித்திக் பீரியடோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பிளாக் அண்ட் ரெட் பேர் பார்ச்சி. மெகாலித்திக் அயன் ஏஜ் இன் தமிழ்நாடு. டூ யூ நோ பாருங்கள், த டேர்ம் மெகாலித்திக் ஈஸ் டிரைவ்டு ஃப்ரம் க்ரீக். மெகாஸ் மீன்ஸ் கிரேட் அண்ட் லித்தோஸ் மீன்ஸ் ஸ்டோன். மெகாலித்திக் அப்படிங்கிறத டேர்ம் வந்து க்ரீக்லேருந்து டிரைவ் பண்ணாங்க. மெகாலித்திக் அப்படிங்கிறதுல மெகாஸ் அப்படின்னா கிரேட், லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன், அதாவது கிரேட் அப்படின்னா பிக், பிக் ஸ்டோன். யூஸிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப்பான் த பிளேசஸ் ஆஃப் பேரியல் ஈஸ் நோன் ஆஸ் மெகாலித்திக். இறந்து போனவங்களோட உடலை வந்து புதைக்கிற அந்த இடங்களை வந்து க்ளோஸ் பண்ணுற பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த பீரியடை வந்து மெகாலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சம் ஆஃப் த மெகாலித்திக் அயன் ஏஜ் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற மெகாலித்திக் அண்ட் அயன் ஏஜ் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. அமாங் த ஆர்டிஃபேக்ட்ஸ் அன்எர்த் வேர் ஏர்ன்ஸ் பார்ட்டி ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ரெட் வேர் பிளாக் வேர் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் டேகர்ஸ் ஸ்வாட்ஸ் ஸ்பியர்ஸ் அண்ட் ஏரோஸ் சம் ஸ்டோன் பீட்ஸ் அண்ட் எ ஃபியூ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். அதாவது பீப்புள் மெகாலித்திக் அண்ட் அயன் ஏஜில் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் வந்து ஏர்த்தில் வந்து புதஞ்சு கிடக்கும். அந்த ஏர்த்துலேருந்து என்னென்ன திங்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஏர்ன்ஸ் தாலி, அடுத்தது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ரி லைக் ரெட் வேர் பிளாக் வேர் இதெல்லாம். இரும்பால் செய்யப்பட்ட திங்ஸ் எது எதுனா டேக்கர்ஸ் குத்துவாள் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள், அப்புறமே வந்து சம் ஸ்டோன் பீட்ஸ் அதாவது கல்மணிகள் தங்க நகைகள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க.
ஃப்ரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரெப்ரசன்டிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர் ஆன்டிலோப் அண்ட் எலிஃபண்ட் ஹாவ் பீன் அன்எர்த். ஃப்ரான்ஸ் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் லைக் கவு, அடுத்தது டாகு, இதெல்லாம் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டாங்க, அந்த திங்ஸ் எடுத்தாங்க. வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர், டியரு, எலஃபண்ட்டு, இதெல்லாம் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. த பீப்புள் வேர் ஸ்கில்ஃபுல் இன் மேக்கிங் பாட்ரி அண்ட் இன் வோக்கிங் ஸ்டோன் அண்டு வுட். அதாவது பீப்புள் வந்து பாட்ரி செய்கிறதுலையும் ஸ்டோன் அண்டு வுட்டை வச்சு ஆப்ஜெக்ட்ஸில் செய்கிறதும் வந்து ரொம்ப திறமையாக இருந்தாங்க. கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ எக்ஸ்கவேட்டட் அண்ட் ஆன்சன்ட் டவுன் டேட்டிங் டு சங்கம் ஏஜ் இன் கீழடி வில்லேஜ் அட் திருபுவனம் தாலுக்கா. திருபுவனம் தாலுக்காவில் இருக்கிற கீழடி வில்லேஜில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது ஏஎஸ்ஐ வந்து என்ன எக்ஸ்கவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பழமையான டவுனை வந்து எக்ஸ்கவர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பழமையான டவுன் வந்து எந்த பீரியடை சார்ந்தது அப்படின்னா சங்கம் ஏஜ். Excavations have produced evidence for brick buildings and well-laid out drainage system. Excavations அப்படின்னா பாஸ்டில் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் வந்து ஏர்த்தில் பதிஞ்சு கிடக்கும், இதை டிக் பண்ணி எடுக்கிறது தான் எக்ஸ்கவர்ஷன்ஸ். இந்த எக்ஸ்கவர்ஷன்ஸ் மூலமாக என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா பிரிக் பில்டிங்ஸ் அதாவது செங்கலால் கட்டப்பட்ட பில்டிங்ஸும் வெல்லைட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு க்ளோஸ் பண்ண ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்ரி பீட்ஸ் ஆஃப் கிளாஸ் கார்னிலியன் அண்ட் குவாட்ஸ் பேர்ல் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் செல் பேங்கிள்ஸ் ஐவரி டைஸ் ஹாவ் பீன் அன்எர்த். அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பெரிய கல்லில் வந்து செதுக்கி வைக்கிறது தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஆனால் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் எதிலெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா பாட்டியில், பீட்ஸ் ஆஃப் கிளாஸில், கார்னிலியன் அப்படின்னா செம்மணிகளில், வெண்கல் படிகத்தில், முத்துல, கோல்டு ஜுவல்ஸில், அயன் ஆப்ஜெக்ட்ஸில், சங்கு வளையல்களில், தந்தத்தால் செய்யப்பட்ட டைஸில், இதில் எல்லாத்துலேயும் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இன் 2017 ASI sent two samples of these for radiocarbon dating to Beta Analytic Florida USA. Radiocarbon dating அப்படின்னா இப்போ பாஸ்டில் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் வந்து ஏர்த்தில் பதிஞ்சு கிடக்கும், அதை டிக் பண்ணி எடுப்பாங்க. அந்த டிக் பண்ண பொருள் வந்து என்ன பீரியடை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ரேடியோகார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யுஎஸில் இருக்கிற ஃப்ளோரிடாவில் இருக்கிற பீட்டா அனலிட்டிக் வந்து 2017 அப்போ ஏஎஸ்ஐ வந்து டூ சாம்பிள்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. தே டேட்டட் சாம்பிள்ஸ் ஆஸ் 200 BC. அந்த டூ சாம்பிள்ஸ் வந்து எந்த பீரியடை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 200 BC வந்து சார்ந்தது. த ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபவுண்ட் அட் த சைட் ஆட் டு த எவிடன்ஸ் ஆஃப் ஆன்சன்ட் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ். ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இந்த சைட்டில் வந்து கண்டுபிடிச்சதுனால என்ன எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆன்சன்ட் இண்டோவும் ரோமனும் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக வந்து நம்மளுக்கு தெரிய வருது. நோ பெரிப்ளஸ் மென்ஷன்ஸ் த ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோம் ஃப்ரம் பெனின்சுலர் இந்தியா வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. பெரிப்ளஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெனின்சுலர் இந்தியாவில் இருந்து ரோமுக்கு ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் ஆனதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்ட்ரியா போர்ட்டில் வந்து டேக்ஸ் வந்து வசூலிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பெரிப்ளஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பொருத்தல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபைன்ஸ் கிரேவ் குட்ஸ் கிளாஸ் பீட்ஸ் இன் ரெட் ஒயிட் எல்லோ ப்ளூ அண்ட் க்ரீன் அயன்ஸ் வேக்ஸ் பாட்ரி வித் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் பார்ட்ஸ் ஃபில்டு வித் ரைஸ் செமி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் சச் அஸ் குவாட்ஸ் கார்னிலியன் பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் அண்ட் செல்ஸ். இந்த பொருந்தல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேவ் குட்ஸ் புதைக்குழி திங்ஸு, ரெட் ஒயிட் எல்லோ ப்ளூ க்ரீன் கலரில் இருக்கிற கிளாஸ் பீட்ஸு, அயன் ஸ்வாட்ஸ் அப்படின்னா இரும்பு வாலு, பாட்ரி வித் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ்னால் தமிழ் பிராமி எழுத்தில் இருக்கிற பாட்டு, ஃபாட்ஃபுல்லாக ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க,
குவாட்ஸு, கார்னிலியன் இதெல்லாம். அடுத்தது கிளாஸாலையும் செல்லாலையும் மேட் பண்ண பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. த டிஸ்கவரி ஆஃப் அயன் சிக்கிள் பை பைக் அண்ட் டிப் ஆஃப் லவ்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் தட் தே ஹேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ப்ளவு அண்டு வந்து அயன் சிக்கல் அப்படின்னா இரும்பு அரிவாள், பைக் அப்படின்னா ஈட்டி, இதெல்லாம் கிடைச்சிருக்கு. எ பார்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் பொருந்தல் சைட் ப்ரூவ்ஸ் தட் ரைஸ் வாஸ் பீப்புள்ஸ் ஸ்டேபிள் ஃபுட். அதாவது பொருந்தல் சைட்டில் வந்து பானை நிறையா ஐஸ் வந்து ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, பீப்புளோட மெயின் ஃபுட்டே ரைஸ்ன்னு தெரிய வருது. பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கியலாஜிக்கல் ஃபைன்ஸ் அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அலாங் வித் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் பார்ட்டி ஹாவ் பீன் ஃபவுண்ட். பையம்பள்ளியில் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ், இரும்பால் செய்யப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹேஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. பையம்பள்ளியில் என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, இரும்பை உருக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. த டேட் ஆஃப் தீஸ் கல்ச்சர் பேஸ்ட் ஆன் ரேடியோ கார்பன் டேட்டிங் ஈஸ் 1000 BC. இது எந்த பீரியடுக்கான கல்ச்சர் அப்படிங்கிறத ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பீரியட் அப்படின்னா 1000 BC. கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் த கொடுமணம் ஆஃப் பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கிற கொடுமணல் அப்படிங்கிற ஊர் இது தான். மோர் தென் 300 பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி ஹாவ் பீன் டிஸ்கவர்டு தேர். அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300 பாட்ரி வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான். ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவ் ஆல்சோ டிஸ்கவர்டு ஸ்பிண்டில்ஸ் வேர்ல்ஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன் அண்ட் பீஸ் ஆஃப் க்ளோத் அலாங் வித் டூல்ஸ் வெப்பன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் பீட்ஸ் பர்டிகுலர்லி கார்னிலியன். இங்கே என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பிண்டில்ஸ் அப்படின்னா இப்போது நூலெல்லாம் சுற்றி வைப்பாங்கள்ல அச்சு, அது மட்டும் இல்லாமல் காட்டன்லேருந்து த்ரெட்டை மேக் பண்ணுற சுருள், அப்புறம் க்ளோத்தோட பீஸு, அது மட்டும் இல்லாமல் டூல்ஸு, வெப்பன்ஸு, நகைகள், மணிகள், அப்புறம் கார்னிலியன், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எ மென்ஹிர் ஃபவுண்ட் அட் பேரியல் சைடு ஈஸ் அசைன்டு டு மெகாலித்திக் பீரியட். அதாவது பேரியல் அப்படின்னா இறந்தவங்களோட உடலை வந்து புதைச்சிருப்பாங்கள்ல புதைக்குழி, அந்த புதைக்குழியோட மேட்டிற்கு பக்கத்தில் வந்து மென்ஹிர் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. மென்ஹிர் அப்படின்னா நினைவு கல் வந்து இருந்தது. ஸோ இதனால் இதை வந்து எந்த பீரியடை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மெகாலித்திக் பீரியடை சார்ந்தது அப்படிங்கிறத அசைன் பண்ணுறாங்க. மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற மெகாலித்திக் நினைவு சின்னங்களை என்னென்னு பார்க்கலாம். த பீப்புள் ஹூ லிவ்டு டியூரிங் த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் பிகேன் டு ஃபாலோ த மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பேரியல். அதாவது இறந்தவங்களோட உடலை வந்து அடக்கம் செய்கிற முறையே வந்து நியூ ஸ்டோன் ஏஜோட லாஸ்ட் ஸ்டேஜஸ் பீப்புள் வந்து இந்த மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பேரியல் முறையை தான் பயன்படுத்தினாங்க. According to this system, the dead body was placed in a big pot along with burial goods. இந்த சிஸ்டத்தில் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இறந்தவங்களோட உடலை வந்து பெரிய பானைக்குள்ளே போட்டு அதோட சம் திங்ஸை வந்து போட்டுருவாங்க. த மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் பேர் விட்னஸ் டு எ ஹைலி அட்வான்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சிவிலைசேஷன் வித் த நாலேஜ் ஆஃப் அயன் அண்ட் கம்யூனிட்டி லிவிங். இந்த மெகாலித்திக் நினைவு சின்னத்துலேருந்து நம்மளுக்கு என்ன விட்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த பீப்புளுக்கு அயன் பத்தினனான நாலேஜ் வந்து நல்லா இருந்ததாகவும் கம்யூனிட்டியாக வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. டால்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் டூம்ஸ் மேட் ஆஃப் 2 or more அப்ரைட் ஸ்டோன்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டோன் லையிங் அக்ராஸ் த பேரியல் சைட். மெகாலித்திக் டால்மென்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் வீரராகவாபுரம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், குமால மருதுப்பட்டி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக், நாசிங்கம்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக். ஸோ இந்த டால்மென்ஸ் அப்படிங்கிறது மெகாலித்திக் டூம்ஸ், அதாவது கல்லறை.
இந்த கல்லறை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு சைட்லேயும் அப்ரைட் ஸ்டோன் நேராக அப்படி நிறுத்தி வைக்க, ஒரு ரெண்டு ஸ்டோனை வந்து ரெண்டு பக்கமும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு ஸ்டோனை வந்து படுக்க வச்சுருக்காங்க. இது வந்து எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வீரராகவாபுரம் அப்படிங்கிற பிளேஸ்லேயும், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குமாலமருதுப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்லேயும், அடுத்தது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து நாசிங்கம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்லேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏர்ன்ஸோட இமேஜ், லார்ஜ் பார்ட்டி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பேரிங் த டெட். ஏர்ன்ஸ் அப்படின்னா தாலி. இந்த தாலி வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பழங்காலத்தில் இறந்தவங்களோட உடலை வந்து இதுக்குள்ளே போட்டு தான் புதைப்பாங்க. மென்ஹீர் இன் பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோன் அண்ட் ஹிர் மீன்ஸ் லாங். அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னா லாங் ஸ்டோன். தெர் ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்டட் வெர்டிகலி இன்டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெத். இறந்தவங்களோட நினைவு சின்னமாக வந்து இந்த கல்லை வந்து நட்டிருக்காங்க. இந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஸ்டோனால் ஆன பில்லர் மாதிரி இருக்குமா. மென்ஹீர் அட் சிங்கரிப்பாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் வெம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட்ஸ் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆன்சன்ட் செட்டில்மெண்ட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் உப்பர். இந்த மென்ஹீர் எங்கெங்கே ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சிங்கரிப்பாளையம் அப்படிங்கிற பிளேஸ்லையும், தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து வெம்பூர் அப்படிங்கிற பிளேஸ்லையும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, உப்பர் ரிவர் பேங்க் கிட்ட ஆன்சன்ட் பீப்புள் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய வருது. மென்ஹீர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் நரசிங்கப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட், குமரிக்கல் பாளையம் அண்டு கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இன்னும் எங்கெங்கே வந்து மென்ஹீர் நினைவு சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நரசிங்கம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்லையும், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குமரிக்கல் பாளையம் அண்டு கொடுமணல் அப்படிங்கிற பிளேஸ்லையும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ். ஏ ஹீரோ ஸ்டோன் ஈஸ் ஏ மெமோரியல் ஸ்டோன் ரைஸ்டு இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஹானரபிள் டெத் ஆஃப் எ ஹீரோ இன் எ பேட்டில் ஆர் தோஸ் ஹூ லாஸ்ட் த லைஃப்ஸ் வைல் டிபெண்டிங் தர் வில்லேஜ் ஃப்ரம் அனிமல்ஸ் ஆர் எனிமீஸ். ஹீரோ ஸ்டோன் வந்து ஒரு நினைவு, ஒரு வீரருக்கான நினைவு சின்னம். இது யாருக்காக நடுவாங்க அப்படின்னா, பீப்புளை வந்து அனிமல்ஸ் கிட்டே இருந்து யார் காப்பாற்றி தன்னோட உயிரை வந்து மாய்த்தாங்களோ அவங்களுக்காகவும், எனிமீஸ் கிட்டே இருந்து பீப்புளை வந்து காப்பாற்றி தன்னோட உயிரை வந்து மாய்த்தவங்களுக்காகவும் தான் இந்த நினைவு சின்னம், அதாவது ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து நடுவாங்க. இது எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் மானூர் வில்லேஜ் நியர் பழனி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், வேலன்கோட்டை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்டு புலிமான் கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற மானூர் வில்லேஜ்லையும், அடுத்து வந்து தூத்துக்குடியில் இருக்கிற வேலலன் கோட்டை அப்படிங்கிற அந்த பிளேஸ்லேயும், அடுத்து வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற புலிமான் கொம்பை அப்படிங்கிற பிளேஸ்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புலிமான் கொம்பை அப்படிங்கிறது 3rd century BCE. இது பாருங்கள் இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க.